Hi guys, welcome and welcome to Veggie Tamil IPS Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி சொன்னா எஸ்ஐ டபுள் ஸ்டார்க்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம சோசியல் சயின்ஸ் அதாவது ஹிஸ்டரி வீடியோ வந்து பார்க்க போறோம் ஓகேவா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கும். சோ இந்த நேரத்துல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சோ அந்த 5 மினிட்ஸ் ஆர் 10 நிமிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு க்வெஸ்சன் தெரியற மாதிரி இருக்கும், இல்ல நிறைய பேர் ஜாப் போயிட்டு இருப்பாங்க. சோ இந்த நேரத்துல புக்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது. சோ இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டைம், அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படினு சொல்லிட்டு பாருங்க ஓகேவா. சோ ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், அந்த ஒரு நிமிஷத்துலயே நம்ம ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஓகேவா. சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 1, முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல். முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் எது அப்படின்னு சொல்லி க்வெஸ்சன் கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஓகேவா. தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்களை கூறும் நூல் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா குபுதீன் ஐபகை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூலில் வந்து அவருடைய ஆட்சி புரிய பற்றி ஃபுல்லாகவே வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஹாசன் நிஜாமி அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பார். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான் பற்றிய தகவல்கள் கூறும் அரசின் இசைவு பெற்ற முதல் நூல் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாஜ் உல்மா அசீர் அப்படின்ற நூலும் வந்து சொல்லுவாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஐனி அக்பர் ஓகேவா, அபுல் பாசர் அப்படின்ற ஒரு எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பர், அக்பரை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஐனி அக்பர் அப்படின்றது எழுதினூர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் பாசல் அப்படின்றது ஓகேவா. நெக்ஸ்ட்டு தசை ஜஹாங்கீர் ஓகேவா, ஜஹாங்கீருடைய வாழ்க்கை சரிதத்தை அவருடைய சுயசரிதத்தை பற்றி எழுதின நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா தசு இ ஜஹாங்கீர், ஜஹாங்கீரே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார் ஓகேவா. நெக்ஸ்ட்டு தாரிக் இ பெரிஸ்டா அப்படின்றது பார்த்தீங்கன்னா பெரிஸ்டா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நூல் வந்து எழுதியிருப்பார். என்னன்னா முகலாயர்களுடைய ஆட்சி குறித்து அது அந்த ஆட்சி குறித்த அந்த எழுச்சியை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரிக் இ பெரிஸ்டா அப்படின்ற நூல். க்வெஸ்சன் நம்பர் 2, யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. யாருடைய காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சோழர்கள் ஓகேவா, சோழர்களுடைய காலம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பக்தி இலக்கியங்களின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்படுது. க்வெஸ்சன் நம்பர் 3, அவுரங்கசீப்பின் அவைகள வரலாற்று ஆசிரியர் ஓகே, அவுரங்கசீப் இருக்காங்கல்ல அவங்களுடைய அவைகள வரலாற்று ஆசிரியருக்கு கண்டவற்றில் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ காஃபிகார் ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப்போடைய வரலாற்று அதாவது அவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர் ஓகேவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூற்றே வச்சிருப்பாரு, அதாவது விசுவாசம் உள்ளவராக இருந்தால் எப்படி இருக்கணும்னா இந்த நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த இடத்துலையும் பாரபட்சம் அப்படின்ற ஒன்று பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. எதுக்கும் அஞ்சாதவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்தாளர் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்களுக்கு இந்த காஃபிகான் அப்படின்றவங்க சொல்லியிருப்பாரு. இவர் யாருடைய அவையுடைய வரலாற்று ஆசிரியர் அப்படின்னு சொன்னால் அவுரங்கசீப்போடைய வரலாற்று அவையில் இருந்த வரலாற்று ஆசிரியர் தான் யாருன்னா காஃபிகான் அப்படின்றவர் ஓகேவா. ஹெரோடோட்டஸ் வரலாற்றின் தந்தை அப்படின்னு அறியப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெரோடோட்டஸ் அப்படின்றவர் ஓகேவா. அல்பருனி ஓகேவா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா கஜினி மாமூலா மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொன்னால் 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார் ஓகேவா. கஜினி மாமூலாவுடைய சோமநாத் படையெடுப்பு இருக்குங்களா அதை பற்றின துல்லியமான தகவல்களை வந்து கொடுத்தவர் தான் யார் அப்படின்னா அல்பருனி அப்படின்றவங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்றவங்க 36 ராஜபுத்திரர்களோடு பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டிருப்பாங்க அவரை பற்றி. அந்த 36 ராஜபுத்திரர்களை வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலிட்டவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் ஜேம்ஸ் ஸ்டார்ட் அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 4, குதுமினாரை டெல்லியில் கட்ட ஆரம்பித்தவர் யார். குதுமினாரை டெல்லியில் கட்ட ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ குபுதீன் ஐபக் ஓகேவா, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குபுதீன் ஐபக் அப்படின்றவர் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு அதாவது குதுமினாரை வந்து எங்கே கட்ட ஆரம்பிச்சிருப்பார் அப்படின்னு சொன்னால் டெல்லியில் கட்ட ஆரம்பிச்சிருப்பார், ஆனால் முடிச்சிருக்க மாட்டார். இந்த குதுமினாரை கட்டி முடித்தவங்க தான் யார் அப்படின்னு சொன்னால் இல்துமிஷ் அப்படின்றவர் ஓகேவா. நெக்ஸ்ட்டு முகமது கோரி ஓகேவா, இஸ்லாமியுடைய ஆட்சியை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் நிறுவனர் தான் யார் அப்படின்னு சொன்னால் முகமது கோரி அப்படின்றவர். க்வெஸ்சன் நம்பர் 5, விஜயநகர பேரரசு எங்கு தோன்றியது. விஜயநகர பேரரசு எங்கு தோன்றியது. இந்த விஜயநகர பேரரசுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் துங்கபத்ரா,
ஓகே இந்த விஜயநகர பேரரசை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் தோற்றுவித்தவர் யாருன்னா ஹரிஹர புக்கர் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா தோற்றுவித்திருப்பாங்க. இந்த ஹரிஹர புக்கை வந்து பார்த்தீங்கன்னா சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இந்த விஜயநகர பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா நாலாக பிரிச்சிருப்பாங்க, சங்கம சாலுவ துளுவ ஆரவீடு அப்படின்னு சொல்லிட்டு நாலாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ இப்போ விஜயநகர பேரரசு எந்த ஆற்றில் தோன்றுச்சு அப்படின்னா துங்கபத்ரா ஆற்றங்கரையில் வந்து தோன்றுச்சு. விஜயநகர பேரரசுடைய தலைநகர் தான் எது அப்படின்னு சொன்னால் ஹம்பி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாமினி பேரரசுடைய தலைநகரம் தான் எது அப்படின்னு சொன்னால் குல்பர்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் அது எங்கே மாற்றிட்டு இருப்பாங்க பாமினி பேரரசு அப்படின்னு சொன்னால் பிடாரி அப்படின்ற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிட்டு இருப்பாங்க. க்வெஸ்சன் நம்பர் 6, பிருத்திவிராஜ ராசோ என்னும் நூலை எழுதியவர். ஓகேவா, அதாவது பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற நூலை வந்து எழுதினவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, சான் பாத்தை அப்படின்றது தான். ஓகேவா, யார் அப்படின்னா பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற நூலை வந்து எழுதினாங்க. ஓகேவா, அதாவது ராஜபுத்திரர்களுடைய மன துளிச்சலை படம் பிடிச்சு காட்டின நூல் தான் எது அப்படின்னு சொன்னால் பிருத்திவிராஜ் ராசோ, இப்படியும் வந்து கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு விசாகதத்தர், அதாவது முத்துராஜத்தின் ஆசிரியர் தான் யார் அப்படின்னு சொன்னால் விசாகதத்தர் அப்படின்றவர். ராஜதரங்கினி, அதாவது கல்ஹானர், ராஜதரங்கினி அப்படின்ற நூல் எழுதினவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கல்ஹானர் அப்படின்றவர். க்வெஸ்சன் நம்பர் 7, கூற்று 1, விஜயநகர பேரரசு துங்கபத்ரா ஆற்றங்கரையில் தோன்றியது. ஸோ விஜயநகர பேரரசு துங்கபத்ரா ஆற்றங்கரையில் தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த கூற்று வந்து பார்த்திங்கன்னா சரி. ஓகேவா, விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் ஹரிஹர புக்கர் அப்படின்றவங்க. இந்த ரெண்டு பேருமே எந்த வம்சத்து தான், சங்கம வம்சத்தை சேர்ந்தவங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் கூற்று 1 மற்றும் 2 வந்து பார்த்திங்கன்னா சரி. ஓகேவா, ஸோ சி ஓகேவா, கூற்று 1 மற்றும் 2 சரி அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 8, இந்தியாவில் ஜாதி குறித்தும் சதி பற்றியும் குறிப்பிட்டவர். இந்தியாவில் ஜாதி குறித்தும் சதி பற்றியும் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, இபன் பதுதா. ஓகேவா, அதாவது இவர் வந்து பார்த்தா ஒரு மொரக்கோ நாட்டு அறிஞர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரேபியாவில் பிறந்து இந்தியாவுக்கு வந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால் ஒரு டெல்லியை வந்து பார்த்தீங்கன்னா மிக நேர்த்தியான, பறந்து விரிந்த நேர்த்தியான நகரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேவா, யார் அப்படின்னா இந்த இபன் பதுதா அப்படின்றவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் ஜாதி குறித்தும் சதி பற்றியும் குறிப்பிட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அல்பருணி, தகையு ஹிந்த் அப்படின்ற நூலை எழுதுவதாக வந்து பார்த்தீங்கன்னா எது அப்படின்னு சொன்னால் அல்பருணி அப்படின்றவர். ஓகேவா, அந்த நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி எழுதியிருப்பார் அப்படின்னா இந்தியாவுடைய நிலைமை எப்படி இருக்குது, ஜாதி சமயம் இதெல்லாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பார். க்வெஸ்சன் நம்பர் 9, செர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன. செர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, தங்கா. ஓகேவா, செர்ஷா அறிமுகப்படுத்திய வெள்ளி நாணயத்தோடைய பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் தங்கா அப்படின்றது தான். க்வெஸ்சன் நம்பர் 10, நடராஜர் சிலை யாருடைய காலத்தில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நடராஜர் சிலை வந்து யாருடைய காலத்தில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சோழர்களுடைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடராஜர் சிலை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டது. ஓகேவா, க்வெஸ்சன் நம்பர் 11, சோழ காலத்தில் நிலவரியின் வேறு பெயர். இப்போ சோழ காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலவரி இருக்குது பார்த்தீங்களா, அதோடைய வேறு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, காணிக்கடன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, நிலக்கடன் அப்படின் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டவுட் வர மாதிரி இருக்கும் ஆப்ஷன். ஸோ நம்ம பார்த்து இது பண்ணுவோம். ஓகேவா, சோழ காலத்தில் நிலவரியின் வேறு பெயர் என்ன அப்படின்னா காணிக்கடன் அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 12, சித்தூர் சூறையாடல் என்னும் நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு. சித்தூர் சூறையாடல் என்னும் நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1303. ஓகேவா, சித்தூர் சூறையாடல் அப்படின்ற நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா 1303 வந்து நடந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அலாவுதீன் கில்ஜின் அவர் வந்து இறந்த ஆண்டு எது அப்படின்னு சொன்னால் 1316. ஓகேவா, அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி தான் யார் அப்படின்னா மாலிகபூர். அவர் மதுரையை வென்ற ஆண்டு தான் எது அப்படின்னா 1310 அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 13, நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யார். நாற்பதிமர் குழுவை உருவாக்கியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல்துமிஷ்.
ஓகேவா சகல் கான்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த நாற்பதிமர் குழுவை வந்து உருவாக்குறவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இறுதிமிஷ் எதுக்காக அப்படின்னா இந்த மங்கோலியர்களுக்குடைய படையை வந்து தாங்கணும் அப்படின்றதுக்காக போர் புரியணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இவர் நாற்பதிமர் குழு அப்படின்ற ஒரு குழு வந்து பார்த்தீங்கன்னா இவர் உருவாக்கியிருப்பார் ஓகேவா துருக்கியர்கள் இவங்கெல்லாம் உள்ளடங்கிய குழு அது ஓகேவா அதை ஒழித்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கியாசுதீன் பால்பன் ஸோ இவர் நாற்பதிமர் குழு வந்து உருவாக்கியிருப்பார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒழித்திருப்பார் யாருன்னா கியாசுதீன் பால்பன் அப்படின்றவர் ஓகேவா நெக்ஸ்ட்டு இவர் வந்து அதாவது மாலிக் கபூர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா அலாவுதீன் கில்ஜியுடைய படைத்தளபதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மாலிக் கபூர் அப்படின்றவர் ஓகேவா அதாவது குத்புதீன் ஐபக் தெரியும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அடிமை வம்சத்தை வந்து தோற்றுவித்தவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் குத்புதீன் ஐபக் அப்படின்றவர் க்வெஸ்சன் நம்பர் 14 விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளமாக திகழ்வது ஓகே விஜயநகர பாணி இந்த தூண்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் தனித்துவ அடையாளமாக திகழ்வது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ குதிரை ஓகேவா அவங்களுடைய தூண்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையுடைய வடிவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா விஜயநகர பாணியின் தனித்துவ அடையாளமாக திகழ்வது எது அப்படின்னு சொன்னால் குதிரை க்வெஸ்சன் நம்பர் 15 1 ஆங்கிலேயர் முதல் வணிக மையத்தை சூரத்தில் நிறுவினர் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வணிக மையத்தை எங்கே நிறுவினாங்க அப்படின்னு சொன்னால் சூரத்தில் வந்து நிறுவினாங்க ஸோ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேவா 2 ஜஹாங்கீர் ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமையை வழங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு ஸோ இந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேவா இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆன்சர் ஆப்ஷன் பி 1 சரி க்வெஸ்சன் நம்பர் 16 ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை பொருத்திடலாம் மேட்ச் பண்ணிடலாம் ஸோ மதுரை அப்படின்னா யாருது அப்படின்னு சொன்னால் பாண்டியர்களுடைய தலைநகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை அப்படின்றது ஓகேவா நெக்ஸ்ட்டு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய தலைநகரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் ஓகேவா 5 வண்ணத்தார் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் கடல் வணிகர்கள் ஓகேவா நெக்ஸ்ட்டு மணி கிராமத்தார் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உள்நாட்டு வணிகர்கள் அப்படின்னு ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 4-3-2-1 க்வெஸ்சன் நம்பர் 17 களப்பிரியர்களால் ஆதரிக்கப்பட்ட மதம் களப்பிரியர்களால் ஆதரிக்கப்பட்ட மதம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சமணம் ஓகேவா ஸோ களப்பிரியர்களால் ஆதரிக்கப்பட்ட மதம் எது அப்படின்னா சமணம் இந்த சமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை தீர்த்தக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 24 தீர்த்தக்காரர்கள் வந்து இருப்பாங்க இந்த சமணம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாக பிரிச்சிருப்பாங்க ஸ்வேதேம்பரர் திகம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு சமணமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு பௌத்தம் ஓகேவா பௌத்த மதத்தை நிறுவனம்னா கௌதம புத்தர் அப்படின்றவர் தான் இந்த பௌத்தமும் வந்து பார்த்தீங்கன்னா ஹினாயனம் மகாயனம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும் க்வெஸ்சன் நம்பர் 18 அக்பரின் அவையில் இருந்த சிறந்த ஓவியர் யார் அக்பரின் அவையில் இருந்த சிறந்த ஓவியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அக்பரின் அவையில் இருந்த சிறந்த ஓவியர் யார் அப்படின்னா தஷ்வந்த் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அக்பரின் அவையில் இருந்த சிறந்த ஓவியர் ஓகேவா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் பைசி அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா நூல் ஆசிரியர் அக்பருடைய அவையில் இருந்த நூல் ஆசிரியர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அபுல் பைசி அப்படின்றவர் ஓகேவா நெக்ஸ்ட்டு பீர்பால் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கவிதை ஆசிரியர் அதாவது கவிதை வந்து எழுதக்கூடியவர் தான் கதை ஆசிரியர் தான் யார் அப்படின்னு சொன்னால் பீர்பால் அப்படின்றவர் க்வெஸ்சன் நம்பர் 19 குரம் என்று அழைக்கப்படுபவர் யார் குரம் என்னும் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஷாஜகான் ஓகேவா ஜஹாங்கீர் வந்து பார்த்தீங்கன்னா சலீம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் ஓகேவா ஆலம்கீர் அப்படின்னு அழைக்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஔரங்கசீப் க்வெஸ்சன் நம்பர் 20 இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி 1556 அக்பருக்கும் ஹெமுக்கும் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் பானிபட் போர் வந்து நடந்திருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு 1568 அக்பர் வந்து பார்த்தீங்கன்னா சித்தூர் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றிருப்பார் அது எந்த வருஷம்னா 1568 ஓகேவா 1576 வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டிகாட் போர் வந்து நடந்திருக்கும் க்வெஸ்சன் நம்பர் 21 கிகண்டவற்றில் தவறானது எது கிகண்டவற்றில் தவறானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ ஆன்சர் தவறானது வந்து எது அப்படின்னு சொன்னால் ஏ ஓகேவா எப்படி அப்படின்னா பர்சவநாத் அதாவது சமணத்தில் மொத்தம் 24 தீர்த்தக்காரர்கள் வந்திருப்பாங்க இதில் 22வது தீர்த்த பர்சவநாதர் 22வது தீர்த்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து தவறு ஓகேவா ஏன்னா பர்சவநாதர் அப்படின்ற எத்தனாவது தீர்த்தக்காரர் அப்படின்னு சொன்னால் 23வது தீர்த்தக்காரர்
ஓகேவா. நெக்ஸ்ட் மகாபாஷ்யம் இலங்கை சேர்ந்த வரலாற்று தொகுப்பு. ஸோ அது கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட் விசித்திர மக்கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா புத்த கோசம் அப்படின்றது, அதுவும் கரெக்டாக இருக்கு. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கு. அப்போ தவறானது தான் எது அப்படின்னு சொன்னால் பசவநாதர் அப்படின்றது 22வது தீர்த்தக்காரர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அது தவறானது. கொஸ்டின் நம்பர் 22. இந்துக்களுடன் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் இருப்பது ஒரே கடவுள் என்று கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி ஹரிதாசர். ஓகேவா. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கடவுளை வெவ்வேறு பெயர்களில் வந்து அழைச்சாலும் இருப்பது ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா. கபீர் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்களுக்கும் இஸ்லாமுக்கும் இடையான ஒத்துமைக்காக வந்து பார்த்தீங்கன்னா போராடி இருப்பவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கபீர் தாசர் அப்படின்றவர். ஆதிசங்கரர் அத்வைதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்வைத்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் அப்படின்றவர். பிரம்மசூஸ்திரம் அப்படின்ற நூலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உரை எழுதுனவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா சங்கர சாஸ்திரி அப்படின்னு வரணும். ஸோ ஆதிசங்கர தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்க. க்வெஸ்சன் நம்பர் 23. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி 1539. ஓகேவா. யாருக்கு யாருக்கும் நடுவில் நடந்திருக்கும்னா ஷெஷாக்கும் ஹிமாயனுக்கும் நடுவில் நடந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா சௌசா போர் அப்படின்றது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இரண்டாம் பாணிபட் போர் எப்போ நடந்தது அப்படின்னு சொன்னால் 1556 வந்து நடந்திருக்கும். ஓகேவா. கன்னோசி போர் வந்து பார்த்திங்கன்னா 1540 வந்து பார்த்திங்கன்னா கன்னோசி போர் வந்து நடந்திருக்கும். க்வெஸ்சன் நம்பர் 24. டெல்லியின் புகழ்பெற்ற புராண கிலா கட்டியவர் யார். ஆன்சர் ஆப்ஷன் பி ஷெர்ஷா. ஓகேவா. சூர் வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷெர்ஷா அப்படின்றவர். ஓகேவா. புலந்தர்வாசா அப்படின்றத கட்டினவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அக்பர். ஓகேவா. பைரம் கான் வந்து பார்த்திங்கன்னா அக்பரின் பாதுகாவலன் தான் வந்து யார் அப்படின்னு சொன்னால் பைரம் கான் அப்படின்றது. க்வெஸ்சன் நம்பர் 25. கூற்று 1. இந்தியாவிற்கு வந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் இபன் பதுதா. ஓகேவா. இந்தியாவுக்கு வந்த மொரக்கோ நாட்டு அறிஞர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இபன் பதுதா. ஸோ கரெக்டாக இருக்குது. கூற்று 2. இந்தியாவிற்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி யார் அப்படின்னு சொன்னால் டொமிங்கோ பயஸ். ஓகேவா. ஸோ இந்த கூற்றும் வந்து பார்த்திங்கன்னா சரி. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் கூற்று 1 மற்றும் 2 சரி. சி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேவா. இந்தியாவுக்கு வந்த போர்ச்சுகீசிய பயணி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ டொமிங்கோ பயஸ் அப்படின்னு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 25 க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துருக்கோம். எல்லாமே கொஞ்சம் டஃப் க்வெஸ்சன்ஸ். இதெல்லாம் எங்கே பார்த்தோம் அப்படின்ற மாதிரியும் இருக்கும். சிலது ஈஸியாகவும் இருக்கும். ஓகேவா. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ எக்ஸாம் கிட்ட வந்துருச்சு. கொஞ்சம் வெல் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மனசை மட்டும் கொஞ்சம் சோர்ந்துடாதீங்க. இப்போ நம்ம படித்தா முடியுமா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க்கு போடுங்க. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச்.